Jesse. Sir. Kadi. Enadhu? Bite here. Sir. Solrala, kadi. Nalla kadi. Palvarisa balama villano. Are you okay? Okay. Sorry, va, saapidla. Vikram? Enna idu? Onnum illa, chinna accident, va. Accident illa, adu sir kaiya nee kadicha kaayam. Enna idu? Naa kadichana? Aama, neethu night. Jesse, I'm please. Sorry, sir. Nethraoda condition avalukku therinjey aagum. Neethu night veelu pona edathukku naanum porren nee maadila irundhu gudikka try panna. அப்ப சார் உன்னை தடுக்க வந்தார். குதிச்சே தீருவேன்னு நீ ஸ்ட்ரகிள் பண்ண. அப்ப சார் உன்னை தடுக்க நீ திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி சாரோட கையை பிடிச்சு கடிச்சிட்ட. அந்த காயம் தான் இது. நானா கடிச்சேன்? இல்ல நேத்ரா, இல்ல நேத்ரா, நேத்ரா விக்ரம் காட்டு. இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ப்ளீஸ். அச்சோ சாரி விக்ரம், நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கே தெரியல. இட்ஸ் ஓகே, வேலுக்காக தாங்கிக்கிற அவனுக்காக என் உயிர் கூட கொடுப்ப. என்ன செய்ய, அவன் நம்மள விட்டு பிரிஞ்சிட்டான். சாரி விக்ரம், என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வேணாம் வேணாம் வேணாம், என்ன சுத்தி என்ன நடக்குது, நான் எப்படி பண்றேனே புரிஞ்சுக்க முடியல விக்ரம். சாரி விக்ரம். வா சாப்பிட போல. என்னைய கடத்துனீங்க, ஓகே, அவரே கடத்துனீங்க. ஏய், இவர் எங்க பாஸ். பாஸா? உனக்கு பிச்சை போறதுக்காகவே சில்லறையா மாத்தி வச்சிருக்க. என் கனவுல உன்னை ஒரு செந்தாமரையா, அருண் விஜயா, இவ்வளவு பிரகாஷ்ராஜ் மாதிரிலாம் திங்க் பண்ணனடா. என் கனவுல மட்டும் நீ ஏன் பிச்சைக்காரன் வந்தனு தெரியலையே. ஏன்னா நீ அதுல நான் கடவுள் ராஜேந்திரன் வந்திருப்பேன் நினைக்கிறேன். பெரியவரே சொன்னா கேளுங்க, முதல்ல என்ன எதுக்கு திட்டு வந்தீங்க அதை சொல்லுங்க. என் கனவு வந்த உன்ன நேர்ல ரோட்ல பார்த்தேன். என்ன மாதிரி அனாதையா இருக்கிற உன்ன என் கேங்கல ஒரு ஆளா சேர்த்துக்கலாம்னு உன்னை தூக்கிட்டு வர சொன்ன. கபாலி மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூர்ல இறக்கி விட்டுதான். இனிமே கபாலி 2 ஹீரோ நீ, பாகுபலி 3 ஹீரோ நான், எப்படி இருக்கும் இது ரெண்டுல எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சிடும், பரவாயில்லையா? Get out! Thanks, da. குண்டு தம்பி, என்னடா உன்னை வெறுங்கையா அனுப்ப விரும்பல, பாசமான உனக்கு ஒரு வேஷம் போட்டு பாய் சொல்றேன். அவே ரெண்டு லூசுங்க தான். இந்த லட்சணத்துல டயலாக்கே இல்லாம விசுவல் ஆக்சன் வேற. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா என்ன சுத்தி என்ன நடக்குதுனே தெரியாம மயங்கிடுறேன். ஆனா அலாரம் வச்ச மாதிரி ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருது. ஆஃப் கோர்ஸ் இது செடக்ஷன் இன்ஜெக்ஷன். நீ மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருக்கதான் இந்த இன்ஜெக்ஷன்.
பண்ணுவேன்.